வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஹெல்தியான ஸ்வீட்டியான இன்ஸ்டன்ட்டா அதாவது 1 மினிட்ல செஞ்சு முடிக்கக்கூடிய அதுவும் நம்ம வீட்ல இருக்கக்கூடிய இன்கிரிடியன்ட்ஸ் வெச்சே செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்வீட் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் நியூட்ரிஷியஸ் பால்ஸ் நான் 4 டைப்ஸ்ல நான் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம் फर्स्ट वीट बॉल्स एप्पी पन्रदन पाकला वीट बॉल्स के ना वीटल रेडी पड़ी फ्लोर गोधमा इत व ना एपी एना कप्लो वेमो अंत मेशरमेंट के नाम एदप्त ना ड्रई फ्रे पड़ी एलना और ड्राप मटू घी आड पड़ी अगर फ्रे पड़ी एल ना वासम वर्ग वे ना फ्रे पड़ो इत वार्म ना इेतकपे और पिंच पोल ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்க போறோம் இது கொஞ்சம் தான் அளவு இருக்கு அதனால ஒரு பிஞ்ச் நம்ம எடுத்தோம்னா போதும் அதே போல நான் வெல்லம் எடுத்து அது லைட்டா உருக்கி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நான் பாகு பதம்லாம் கிடையாது ஜஸ்ட் இத நான் அடுப்புல வெச்சு கொஞ்சம் லிக்விடேட் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளவுதான் ஃபில்டர் பண்ணி எடுத்துர்க்கேன் மண்ணு இல்லாம இதுக்கு வந்து ஒயிட் சுகர் பிரெஃபரபிள் கிடையாது இந்த வீட்டுக்கு வந்து வெல்லம் சேர்த்தா ரொம்ப டேஸ்டா இருக்கும் வெல்லம் சேக்கலனா கருப்பட்டி நாட்டு சக்கரை இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் சுகரை விட இது உங்களுக்கு பெட்டரா இருக்கும் இப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க வேணுங்கற அளவுக்கு லைட்டா நம்ம இத ஆட் பண்ணிக்க போறோம் கலந்தாச்சு இதல நம்ம வேணும்னா ஒரு டிராப் இப்படி ghee ஆட் பண்ணிக்கலாம் வேணாம் அப்படி நினைச்சா அவாய்ட் பண்ணிரலாம் நம்ம வேணும்னா ஒரு டிராப் போதும் ஏனா இது கொஞ்சம்தான் இருக்கு இதுக்கு ஒரு டிராப் போதும் ஒரு டீஸ்பூனுக்கு மேல நிறைய சேர்த்தாலுமே தேவைப்படாது அந்த வாசத்துக்காக ஆட் பண்றதுனா ஆட் பண்ணலாம் நட்ஸ் எல்லாம் ஆட் பண்றதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் பட் நம்ம கிரைண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் நம்ம நட்ஸ் வந்து சாப்பிட மாட்டாங்கனா இந்த இதோடயே நம்ம கிரைண்ட் பண்ணி சேர்த்தறலாம் நம்ம வீட் பால்ஸ் ரெடி பண்ணியாச்சு நியூட்ரிஷியஸ் பால் அது ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இதுல வந்து மெயின் டிப் என்னன்னா இந்த வீட் பவுடரை வந்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கணும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கணும் இல்ல ghee ரோஸ்ட் பண்ணிருக்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் அட் தி சேம் வே நம்ம இதுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறது நல்லது வெல்லம் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துட்டா இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அடுத்து நம்ம பாசி பயிர் உருண்டை பார்க்கலாம் அடுத்ததா நம்ம பாசிப்பயிறு பால்ஸ் பார்க்கலாம் இந்த பாசிப்பயிறு பால்ஸ்க்கு நான் என்ன எடுத்துக்கேன்னா பாசிப்பயிறு 1 கப் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து ஃபைன் பவுடரா மாத்தி எடுத்துக்கேன் பவுடரா எடுத்த அப்புறம் நம்ம வறுக்கணும்ங்கிறது தேவை கிடையாது ஏன்னா நான் பயிரா இருக்கையிலே நல்லா ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி அதை நான் காய வச்சிட்டு அதுக்கு அப்புறமா நான் அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தேன் இந்த ரோஸ்ட் பண்ணிருக்கதனால நம்ம பவுடரை வறுக்க தேவை கிடையாது இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா நம்ம ஆட் பண்ணிக்கிறது யூசுவலா முந்திரி என்னென்ன வேணுமோ நம்ம அந்த நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் அது இல்லாம வாசனைக்காக நம்ம வந்து கார்டமம் பவுடர் எடுத்துறோம் அது ஒரு பிஞ்ச் போதும் நான் நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அது போல இதுக்கு நம்ம யூசுவலா ட்ரெடிஷனல் மெத்தட்ல என்ன சேப்போம் அப்படி பிடிக்கிறதுக்குனா நம்ம ஹீட்டா நல்ல ghee எடுத்து வச்சிட்டு அந்த ghee நல்லா ஆட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பூன் பை ஸ்பூன் நம்ம எடுத்து போட்டு நம்ம ஆட் பண்ணி சேப்போம் இப்போ வந்து நான் ஒரு சேஞ்சுக்கு வெல்லம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் வெல்லம் பாகு கன்சிஸ்டன்சி எல்லாம் கிடையாது ஜஸ்ட் நான் வெல்லத்தை ஊறிக்கி தண்ணியை மாத்தி வச்சிருக்கேன் அதையே ஆட் பண்ணி நம்ம இன்ஸ்டன்ட்டா நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிரலாம் இப்போ
இந்த ஃபைன் பவுடர் எடுத்து வச்சாச்சு இதுவே நீங்க ஜாஸ்தி செய்யணும்னு நினைச்சீங்கன்னா 1 kg வாங்கி நீங்க அதே போல நல்ல பயரை நல்ல வாஷ் பண்ணிட்டு காய வெச்சிருங்க நல்ல காஞ்ச பிறகு ஒரு ட்ரை ரோஸ்ட் நல்ல பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா மெஷின்ல கொடுத்து அரைச்சு வாங்கி ஒரு டப்பால ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கலாம் நம்ம எப்ப வேணுமோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் அளவுகள்ல நம்ம செஞ்சு சேர்த்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ நம்ம இதல கார்டமம் பவுடர் ஆட் பண்ணிரலாம் அடுத்து இந்த வெல்லம் தண்ணி எடுத்துக்கோங்க இல்லையா இதுக்கும் வந்து sugar அவ்வளோ preferable கிடையாது white sugar வெல்லம் பாகு கருப்பட்டி பாகுல நல்லா இருக்கும் நம்ம ghee சேக்கறப்ப தான் நமக்கு வந்து அந்த white sugar ஆட் பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் தெரியும் நம்ம ghee சேக்கல ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் தான் சேக்கறோம் அப்படினா நமக்கு இந்த மாதிரியே ஆட் பண்ணி செய்யிறது ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியாவும் இருக்கும் வெல்லம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு ஒரு பிஞ்ச் சால்ட்டும் நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இத நம்ம நல்ல பால்ஸா நம்ம ரெடி பண்ணிரலாம் இப்போ நம்மளோட பாசி பயறு நியூட்ரிஷியஸ் பாலும் ரெடி ஆயிருச்சு அடுத்ததா நம்ம பொட்டுக்கடலை வச்சு எப்படி பால்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க மூணாவது நம்ம பொட்டுக்கடலை பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த பொட்டுக்கடலை பால்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது எதையுமே நான் ரோஸ்டே பண்ணல ஃப்ரெஷ்ஷா நான் முழு பொட்டுக்கடலை வாங்கி அதை நான் அப்படியே மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு எடுத்துர்க்கேன் இது நம்ம வறுக்கணும்ங்கிறது தேவையில்லை நான் என்ன செய்வேன்னா இந்த ফুল கிராம் இருக்கும் இல்லையா முழு பொட்டுக்கடலை அது ஒரு பாக்கெட் அப்படியே 1/2 kg ஆர் 1 kg நம்ம வாங்கிட்டு அதை மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் அதேபோல இந்த சைடு sugar எடுத்துர்க்கேன் sugar powder இந்த sugar powder உம் ஒண்ணும் இல்ல நம்ம sugar normal sugar நல்லா மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சு வச்சிருக்கிறதுதான் இது நான் என்ன பண்ணுவேன்னா இது ஒரு 1/2 kg இது ஒரு 1/2 kg போல அரைச்சு நான் தனித்தனி கண்டெய்னர்ல வச்சிருப்பேன் ஏன்னா நான் ரெண்டையும் ஒண்ணா சேர்க்க மாட்டேன் இந்த பொட்டுக்கடலை வந்து நம்ம வேற எதுக்கும் நம்ம சன்னா பண்ணையில எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு பவுடர் தேவைப்படல நான் இதில இருந்து எடுத்துப்பேன் கொஞ்சம் ஸ்மார்ட்டா நம்மளோட வர்க் முடிஞ்சிரும் அதனால நான் வந்து எப்பயுமே வந்து கிரைண்ட் பண்ணி நான் பவுடர் வந்து ஜார்ல கண்டெய்னர்ல போட்டு வச்சிருப்பேன் இதுக்கும் ஒரு பிஞ்ச் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துப்போம் இந்த மிக்சரை நம்ம லிக்விடேட் பண்றதுக்கு இன்னைக்கு நான் ghee எடுக்கல milk தான் நான் warm milk எடுத்துர்க்கேன் இது வந்து காச்சி ஆற வெச்ச பால் அது நமக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன நம்ம எடுக்கிற மெஷர்மென்ட்க்கு ஏத்த மாதிரி நம்ம warm milk எடுத்து சேர்த்து நம்ம பிடிச்சுக்கலாம் வாங்க நம்ம எடுத்து வச்சிருந்த 1 கப் பொட்டுக்கடலை பவுடர் அது கூடவே அதே அளவு 1 கப் ஒயிட் sugar இப்போ இத நம்ம mix பண்றதுக்கு முன்னாடி கார்டமம் பவுடர் 1 பிஞ்ச் சேர்த்துட்டு நல்லா ஃபர்ஸ்ட் mix பண்ணி எடுத்துறலாம் இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த பால் ஆட் பண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிரலாம் கொஞ்சம் போல சேர்த்தா போதும் நிறைய சேர்த்துட்டோம்னா ரொம்ப லிக்விட் ஆயிடும் தர்ட் நியூட்ரிஷியஸ் பாலும் ரெடி ஆயிருச்சு பொட்டுக்கடலை உருண்டை அடுத்ததா நம்ம ரவா உருண்டை எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ரவா பால்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ரவாவை நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துர்க்கேன் நல்ல மொறுமொறுன்னு வந்திருக்கு கொஞ்சம் வார்மா இருக்கு நம்ம ஆற விடாம கொஞ்சம் வார்மாவே வெச்சுக்கணும் ரொம்ப ஆறிடுச்சுனா அதோட டேஸ்ட் நம்ம பிடிக்கையில அந்த இது வராது அதனால ஓரளவுக்கு வார்மா வெச்சுக்கணும் அதுல ஒரு பிஞ்ச் கார்டமம் பவுடர் நம்ம எந்த கப்ல எடுத்துர்க்கமோ அதுக்கு ஈக்குவல் ரேஷியோ நம்ம sugar பவுடர் ஆட் பண்ணிக்க போறோம் இதுல நான் 1 கப் எடுத்துர்க்கேன் அதுக்கு ஈக்குவலா 1 கப் நான் sugar எடுத்துர்க்கேன் அதுக்கு மேல sugar தேவைப்படாது இத லிக்விஃபை பண்றதுக்காக நான் warm milk எடுத்துர்க்கேன் காஞ்சி ஆற வைத்த பால் மிக்சிங் பவுல்ல ரவா சேர்த்துறலாம் இத வந்து விருப்பம் இருந்தா அப்படியே நீங்க சேர்க்கலாம் அப்படி இல்லனா மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்ல ஃபைன் பவுடரா மாத்திட்டு அதுக்கு அப்புறமும் நீங்க இந்த மாதிரி செய்யலாம் ஒரு பிஞ்ச் கார்டமம் பவுடர்
கொஞ்சம் mix பண்ணிக்குவோம் mix பண்ணதுக்கு அப்புறம் பால் ஆட் பண்ணி நம்ம உருண்டைகளை நம்ம இத மாத்திரலாம் நம்மளோட 4th நியூட்ரிஷியஸ் பால் ரவா லட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த இன்ஸ்டன்ட்டா நம்ம செஞ்சிருக்கிறதுனால எல்லாமே இன்ஸ்டன்ட்டாவே உடனேவே சாப்பிட்டுறணும் இத நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு சொன்னா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல ghee ஆட் பண்ணி பண்ணினா மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இது எல்லாமே உடனேவே சாப்பிட்டற கூடியது மில்க் ஆட் பண்ணி இருக்கறத நம்ம உடனேவே சாப்பிட்டறணும் இப்போ நீங்க இத அரைச்சு செய்றீங்க அப்படினா அதுலயே நீங்க முந்திரி பிஸ்தா இன்னும் உங்களுக்கு என்னென்ன நட்ஸ் வேணுமோ அது எல்லாமே ஒரு தடவை ட்ரை ஃப்ரை பண்ணிட்டு அதோட அந்த பவுடர் ஆக்கையிலேயே அதையும் ஆட் பண்ணி பவுடர் ஆக்கிட்டோம்னா வாயில தட்டுப்படாது சாப்பிடுறதுக்கு நிறைய பிடிக்கும் எல்லாருக்கும் நம்மளோட நியூட்ரிஷியஸ் பால்ஸ் எல்லாமே ரெடி ஆயிருச்சு ரொம்ப எம்மியா டேஸ்டியா ஸ்வீட்டியா வந்திருக்கு நீங்களும் வீட்ல கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் லீவ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜாய்ஃபுல்லா சமைக்கணும் என்ஜாய் பண்ணி சாப்பிடணும் தேங்க் யூ